அனைவருக்கும் வணக்கம். சிவசக்தி ஜோதிடர் இன்று ஆன்மீக சிந்தனையில் நம்ம என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் குங்குமம் வைக்கிறாங்க, அது எப்படி வைக்கணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் இந்த மோதிர விரலில் குங்குமம் வைங்க. கண்டிப்பாக பூஜை பண்ணும் போது ஸ்டிக்கர் போட்டு வைக்காமல் குங்குமம் வச்சு பூஜை பண்ணுங்க. அம்பாளுக்கு ரொம்ப பிடித்தது. இந்த விரலில் குங்குமத்தை எடுத்து இடது நாசியை உள்ள மூச்சு இழுத்து அந்த குங்குமத்தை அழுத்தி வைங்க. திருமணமான பெண்களாக இருந்தால் உச்சி மொட்டில் வைக்கலாம். இந்த புருவத்துக்கு மத்தியில் வந்து பொட்டு வைக்கிறது, சின்னதாக வைக்கிறது, இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. புருவத்துக்கு மத்தியிலன்றது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி காவு, சந்தனம், மை, திருநூறு, இந்த மாதிரி காவு அந்த கடவுளால் கொடுக்கப்பட்ட அந்த சின்ன பொருளை தான் அந்த புருவத்துக்கு மத்தியில் வைக்கணும். சிவனுக்கு நெற்றி கண் இருக்கிற மாதிரி நமக்கும் இங்கே ஒரு கண் இருக்குது. அந்த கண்ணை திறந்து விடக்கூடாது, நமக்கு கோபங்கள் அதிகம் உண்டாகிற நிலைகள் கொடுக்கும். அதனால் அதை மறைக்கும் விதத்தில் தான் அந்த இடத்துல குங்குமம் வைக்கும் போது உங்களுடைய கோபங்கள்ன்றது குறையும். ஸோ அந்த மாதிரி வைங்க. அதே மாதிரி இந்த உச்சந்தலையில் வந்து பார்த்திங்கன்னா நேர் வடுகு எடுத்து வைக்கணும். இந்த கோண வடுகு அந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க. ஸோ அது பாதிப்பு நிலைகள் என்று கொடுக்கும். இந்த இடத்துல நம்ம குங்குமம் வைக்கும் போது மகாலட்சுமி வாசம் பண்ணுவாள் நம்ம மேலே. அப்போ அந்த மகாலட்சுமி நடந்து வரத்துக்கு ஒரு பாதை, அதுதான் அந்த நேர் வழியில் அந்த பாதை இருக்கணும். ஸோ இந்த இடத்துல அழுத்தி வைக்கும் போது இங்கே இருக்கிற ஒரு நரம்பாகப்பட்டது கர்ப்பப்பையை போய் சேருது. ஸோ இந்த இடத்துல அழுத்தி நம்ம குங்குமம் வைக்கும் போது அந்த கர்ப்பப்பை வளர்ச்சின்றதும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் அந்த காலத்தில் பெரியவங்கெல்லாம் சொல்லி வச்சாங்க. ஸோ அதனால் இனிமேலாவது இந்த பழக்கத்தை மாற்றிக்கோங்க. நன்றி, வணக்கம்.